Hello friends, welcome to Civil Institute YouTube channel. நம்ம இந்த வீடியோல PC PC எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 2023 இரண்டாம் நிலை காவலர் தேர்வு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம்ல அனலிஸ்ட் சீரியஸ் வந்து போயிட்டு இருக்கு நம்ம YouTube சேனல்ல. சோ அதல பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்கணும், முக்கிய சட்டங்கள். ஓகே, 6 முதல் 10 வகுப்பு. சோ 10 வகுப்பு வரை உள்ள முக்கிய சட்டங்கள் வந்து பார்க்க போறோம். சோ இந்த சட்டங்கள் பாத்தீங்கன்னா 6 முதல் 10 வகுப்பு. சோ சமூக அறிவியல் மோஸ்ட்லி சட்டங்கள் வந்து சமூக அறிவியல்ல இருக்கும். என்னென்ன சமூக அறிவியல்ல வந்து புத்தகங்கள் வந்து 6 to 10 முதல் புத்தகங்கள்ல என்னென்ன சட்டங்கள் இருக்கும், எல்லா சட்டங்களும் இந்த வீடியோல இந்த PDF வந்து நான் கவர் பண்ணிடுவோம். இந்த வீடியோட இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த PDF வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனலையும் ஜாயின் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அந்த டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ அங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். ஓகே, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. ஸோ இது எல்லாமே எக்ஸாம்ல TNPSC எக்ஸாம்ல அடிக்கடி கேட்ட கொஸ்டின். பிசி எக்ஸாம் மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லா எக்ஸாம்லையும் இது வந்து யூஸ் ஆகும். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வங்காள ஒழுங்குமுறை சட்டம். ஓகே, வங்காள ஒழுங்குமுறை சட்டம் இயர் பார்த்துக்கோங்க, இது ஆண்டு வந்து 1804. ஸோ இது எதுக்கு கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, பெண் சிசு கொலை சட்டவிரோதமான என அறிவிக்கப்பட்டது. பெண் சிசு கொலை வந்து சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்காங்க 1804 வங்காள ஒழுங்குமுறை சட்டம். ஓகே, அடுத்து ஒழுங்குமுறை சட்டம் 1829. ஓகே, இது வந்து சதி என்னும் பழக்கம் சட்டவிரோதமாக அறிவிக்கப்பட்டது. சதியை வந்து சட்டவிரோதம் என்று அறிவிக்கப்பட்டது சொல்றாங்க. ஓகே, சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லிட்டு சதி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்து விதவைகள் மறுமண சட்டம். ஓகே, இந்து விதவைகள் மறுமண சட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா 1856. ஸோ விதவைகள் மற்றும் மறுமணம் செய்ய அனுமதித்தது, விதவைகளை மறுமணம் செய்ய அனுமதித்த சட்டம் தான் இந்து விதவைகள் மறுமண சட்டம் 1856. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவர் தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் இது வந்து பிளே பண்ணியிருப்பார். ஓகே, இவர் தான் முக்கியமான ஒரு நபர் இதுல. இந்திய விதவைகள் மறுமண சட்டம் 1856. அடுத்து உள்நாட்டு திருமண சட்டம் 1872. இது பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்டது, இந்த சட்டத்தின்படிதான் குழந்தை திருமணம் வந்து தடை செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க. அடுத்து சாரதா திட்டம் 1930. ஓகே, இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட அடிக்கடி கேட்ட கொஸ்டின். ஓகே, சாரதா திட்டம் வந்து 1930. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சிறுவர்கள் சிறுமிகளுக்கான திருமண வயது உயர்த்தப்பட்டது. ஓகே, சிறுவர்கள் சிறுமியர் வந்து இந்த வயசுக்கு அப்புறம் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசு வந்து உயர்த்திய சட்டம் தான் சாரதா சட்டம் 1930. ஓகே, அடுத்து தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1947. ஸோ இதில் அதில் வந்து சதி ஒழிப்பு திட்டத்தில் வந்து எப்படி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்து முக்கியமான ஒரு நபரும், அதே மாதிரி இங்கே வந்து முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி ஒழிப்பு சட்டத்தில் வந்து முத்துலட்சுமி ரெட்டி தான் முக்கியமான நபர். 1947 தேவதாசி முறையை ஒழித்தது. ஓகே, அடுத்து இந்திய குடியுரிமை சட்டம் இது பார்த்தீங்கன்னா 1955. இந்திய குடியுரிமை சட்டம் இதுமே அடிக்கடி கேட்பாங்க கொஸ்டின் வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. இந்திய குடியுரிமை சட்டம் 1955. ஓகே, அதே மாதிரி குழந்தை தொழிலாளர் சட்டம், குழந்தை தொழிலாளர் சட்டம் தடை மற்றும் சீரழிப்பு சட்டம் 1986. ஓகே, குழந்தை வந்து இந்த தொழிலுக்கு வந்து எந்த தொழிலுக்கும் செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றதா இந்த 1986 குழந்தை தொழிலாளர் சட்டம். 15 வயது, இந்த வயது வந்து பார்த்துக்கோங்க, 15 வயது பூர்த்தி அடையாத எந்த ஒரு குழந்தையையும் வேலைக்கு அமர்த்த தடை செய்கிறது. ஓகே, 15 ஒரு குழந்தைக்கு வந்து 15 வயசு ஆகலை அப்படின்னா அந்த குழந்தை வந்து என்ன ஆகுது, தொழிலில் வந்து ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றதா இந்த குழந்தைகள் தொழிலாளர் சட்டம் தடை மற்றும் சீரழிப்பு சட்டம் 1986. அடுத்து சிறார் நீதி சட்டம். ஓகே, சிறார் நீதி சட்டம் குழந்தைகளை பராமரித்தல் மற்றும் பாதுகாப்பு இது வந்து 2000. ஓகே, 2000 ஆண்டு வந்தது. அடுத்து போக்சோ சட்டம் 2012. ஓகே, போக்சோ சட்டம் 2012 பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும். குழந்தைகள் அப்படின்னா இந்த இடத்துல ஆணும் வரும் பெண்ணு வரும், ஆணு வரும் பெண்ணு வரும். இப்போ போக்சோ சட்டம் வந்து 2012 பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும். அடுத்து இந்து திருமண சட்டம் 1955. ஓகே, இந்து திருமண சட்டம் 1955. இந்திய வாரிசு சட்டம் வந்து 1956. ஓகே, 1956 திருமணம் வாரிசு, திருமணம் வாரதுக்கு அப்புறம் தான் குழந்தை பிறக்கும். ஸோ திருமண சட்டம் வாரிசு 1955-56. ஓகே, அடுத்து வரதட்சணை சட்டம் வந்து 1961. ஓகே, 1961. அது தொழிற்சாலை சட்டம் வந்து 1948. மகப்பேறு நலச்சட்டம் வந்து 1961. ஓகே, மகப்பேறு நலச்சட்டம். அடுத்து குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. ஓகே, குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் வந்து ஆண்டு பார்த்தீங்கன்னா 2005. அடுத்து சட்ட சேவைகள் அதிகார சட்டம். ஓகே, சட்ட சேவைகள் அதிகார சட்டம் 1987. ஓகே, 1987. அதே மாதிரி ஊழல் தடுப்பு சட்டம் 1988.
அடுத்த மூத்த குடிமக்கள் பெற்றோர்கள் நலம் பராமரிப்பு சட்டம் வந்து 2007. ஓகே, அடுத்து இலவச மற்றும் கட்டாய கல்வி. ஓகே, இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்து பாத்தீங்கன்னா 4 August 2009. ஸோ ஏன் டேட்டோடு சந்திரிக்க அப்படின்னா டேட்டோட வந்து எக்ஸாம் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, இலவச கல்வி சட்டம் வந்து டேட்டோட பார்த்தோம்னா August 4, 2009. அடுத்து தமிழ்நாடு இந்து உரிமை வாரிசு உரிமை சட்டம். ஓகே, தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை சட்டம் 1989. ஓகே, அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டம் அக்டோபர் 12, 2005. ஓகே, தகவல் அறிமை அறியும் உரிமை சட்டம் வந்து அக்டோபர் 12, 2005. ஸோ இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளுக்குள்ள அவங்க கொடுக்கணும். ஓகே, 30 நாளுக்குள்ள அவங்க என்ன பண்ணலாம், அந்த தகவல் வந்து நீங்க அந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் மூலமா கேட்டா 30 நாளுக்குள்ள தகவல் வந்து கொடுக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுவுமே அடிக்கடி எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. ஓகே, அக்டோபர் 12, 2005 தகவல் அறியும் உரிமை சட்டம். அடுத்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994. ஓகே, தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம். அடுத்து தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா 2010. ஓகே, அது மாதிரி பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் 2002. இது எல்லாமே என்னது, அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் தொடர்பான பாதுகாப்பு சட்டம் தான் இந்த எல்லாமே. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. அடுத்து வன பாதுகாப்பு சட்டம் 1980. அடுத்து நீர் பாதுகாப்பு சட்டம் 1974. ஓகே, நீர் பாதுகாப்பு சட்டம் வந்து 1974. அடுத்து வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972. ஓகே, வனவிலங்குகள் வந்து பாதுகாப்பது வந்து 1972. அடுத்து அலுவலக மொழிகள் சட்டம் 1963. ஓகே, அது ரொம்ப முக்கியம். அலுவலக மொழிகள் சட்டம் வந்து 1963. அடுத்து தமிழக சட்டமேலவை நீக்க சட்டம் வந்து நவம்பர் 1, 1986. டேட்டோட பார்த்தோம், இதுவுமே அடிக்கடிக்கு எக்ஸாம்பிள் கேட்குற டேட்டு 1, 1986 தமிழக சட்டமேலவை நீக்க சட்டம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து முக்கியமான சட்டங்கள் வந்து பார்த்தோம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிவில் சிவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.